ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டில் இருக்கிற இடியாப்பம் மாவை வச்சு முறுக்கு சுட போகிறோம். அது எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இடியாப்பம் மாவை வச்சு வெள்ளையாக முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ பச்சரிசி மாவு, தேவையான முறுக்குக்கு பொரிக்கிற எண்ணெய், ஒரு 150 உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், தேவையான உப்பு அதே 1/4 ஸ்பூன், கருப்பு எள்ளு கொஞ்சமாக, 3 ஸ்பூன் வந்து வெண்ணெய். வாங்க எப்படி முறுக்குக்கு மாவு பிணையிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெயை உருக்கிக்கலாம். சூடு பண்ணக்கூடாது, உருக்குனா மட்டும் போதும். நம்ம வந்து வெண்ணெய் உருகிடுச்சு. அடுத்தது உளுந்தை நம்ம வறுத்துக்கலாம். உளுந்துக்கு கலர் மாறக்கூடாது. ஸ்லோலியே வச்சு வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு உளுந்து வந்து கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்தா நம்ம முறுக்கு வந்து நம்மளுக்கு வெள்ளையாக கிடைக்காது. அதனால தான் வறுத்து வச்ச உளுந்தை அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம நைஸு ஜல்லடையில் ஜெலிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு பிழியும் போது நல்லா வரும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ கூட நம்ம வந்து ஜல்லடையில் ஜெலிச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஜல்லடையில் ஜெலிச்சிக்கலாம். நம்ம வந்து முறுக்குக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். உளுந்தை வந்து நான் ஜெலிச்சு வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. உப்பு வந்து எப்பயுமே முறுக்குக்கு பாதி தான் போடணும். பாதி உப்பு தான் நம்ம பொறிச்சி எடுக்கும் போது உப்பு ஜாஸ்தியாக வரும். அதனால் பாதி மாவுக்கு பாதி உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், முக்கால் ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப ஒரேடியாக தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு வந்து நம்மளுக்கு அப்படியே வெண்ணெய் மாரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும், சாஃப்டாக வரும். உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இங்கே பாருங்கள் மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இதுமாரி வெண்ணெய் மாரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் எதுக்குன்னா மாவு கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு. நல்லா ஷைனிங்காக இருக்கணும் மாவு. வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்து கூட ஜெலிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவில் தான், இடியாப்பம் கொலக்கட்டெல்லாம் சுடுவோம்ல அந்த மாவு தான், பச்சரிசி மாவு. நான் அதில் தான் முறுக்கு இப்போ சுட போகிறேன். இப்போ வந்து நம்ம முறுக்கு எப்படி சுடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம். நான் வந்து இந்த முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து எவ்வளோ மாவு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். முறுக்கு குழாய அதுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்படி கொஞ்சம் முக்கிட்டு இதில் விட்டு இப்போ நம்ம முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு ஒன்று சுற்றிட்டோம், ரெண்டாவது பார்க்கலாம். இந்த பிளேட்டில் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நம்ம எண்ணெய் சட்டியில் போடும் போது அழகாக வந்து விழும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காய வச்சுட்டு வந்திருக்கேன், எண்ணெய் சட்டியில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள். நல்லா ஹீட்டாக இருக்குது, பொறுமையாக இந்த மூடியை உள்ளே விட்டு போடுங்க. உங்கள் முறுக்கு சட்டிக்கு எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோன்னு நம்ம திருப்பி போட்டால் நம்ம முறுக்கு சூப்பராக வரும். அவசரப்பட்டு நீங்கள் திருப்பிடாதீங்க. பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் எல்லாம் அடங்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம முறுக்கை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம முறுக்கை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக ஆஃப் ஒயிட் கலரில் நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இடியாப்ப மாவு வச்சு நம்ம எப்படி முறுக்கு சுட்டிருக்கோம் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி பொறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இருக்க இடியாப்ப மாவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கீதா சமையல பார்க்குறவங்க நம்ம இடியாப்ப மாவை வச்சு நம்ம எப்படி முறுக்கு சுட்டோன்னு பார்த்தோம், நீங்கள் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.